எவ்வளவுதான் வந்து நம்மளும் வந்து தடுத்து நிறுத்த பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு கெட்டது நடக்கணும்னு இருந்தால் நடந்தே தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ காவேரியுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அட்டிக்கு மேலே அட்டிக்கு மேலே அடி விழ ஆரம்பிச்சிருச்சு விஜயும் காவேரியும் சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாம் வந்து உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார போ அந்த பக்கம் அப்படின்னு உட்கார வச்சாங்க தட்டி அவங்க ரெண்டு பேருடைய பாசத்தை அன்பை பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு விஜய்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட குணங்களான தான் ரொம்ப பணமானவர் பணம் வச்சிருக்கவர் ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து இப்போ கிட்ட ஒன்றுமே இல்லை குமரன்லாம் ஒரு ஆளா நமக்கு சரிசமமாக நினச்சிட்டு இருந்தவர் அப்படியே அவர் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சதாகட்டும் இந்த குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் பல விஷயங்களை டக்கு 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 நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு ஆளே வந்து மாறி இருந்தார் சரி ஓகே இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு தெரியும் எப்போ வாழ்க்கையிலையும் சரி இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சீரியல்லையும் சரி எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும் ஏதோ ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வரப்போகுது அந்த மாதிரி ஒரு ஆப்பை தான் வந்து விஜய் தனக்கு தானே வச்சுக்கிட்டாரு நிவின் கிட்ட உண்மையை சொல்லி அதை இது காவேரி தனக்கு எதுக்கு ஆப்ப வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யமுனா விஷயத்தில் ஸோ யமுனா மூலமாக தான் வந்து இல்லாமல் யமுனாவுக்கு ஒரு பொய் சத்தியத்தை பண்ணி கொடுத்து அதை வந்து இந்த நிவின் உளறி அப்புறம் பிரச்சனையாகி கடைசியில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒழுங்காக பேசாமல் கொள்ளலாம்னு தெரியுறாங்க விஜய் இது தெரியாமல் காதல்லையே விழுந்து காதலில் வந்து அநியாயத்துக்கு வெளிப்படுத்த ட்ரை பண்ணி சொந்தமாக அவங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து என்னென்னவோ இம்ப்ரெஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காரு கான்ட்ராக்டெல்லாம் வேணாம் கான்ட்ராக்டரெல்லாம் வேணாம்னு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இவங்க டேரக்ட்டாக ஒரு வார்த்தை கேட்டாலே போதும் இப்போ என்ன கான்ட்ராக்ட் பற்றி பேச வேணாம் பேச வேணாம் இப்போ இந்த கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா கான்ட்ராக்ட் இருந்தால் கான்ட்ராக்டை பற்றி பேசணும் கான்ட்ராக்ட் இல்லைனா அதை பற்றி பேச வேணாம் கான்ட்ராக்ட் நம்ம கிழிச்சு கிழிச்சு போட்டோமா அப்படின்னு கேட்கணும் அவங்களே எதையுமே தான் மனசு விட்டு கேட்க மாட்டாங்களே ஃபுல்லாக மைண்ட் வாய்ஸ்லேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த காவேரி இப்போ கொஞ்சம் நாளாகவே ஆனால் பழைய காவேரி வந்தால் என்ன டக்குன்னு பட்டுன்னு கேட்டுருப்பாங்க அப்படி கொண்டு போனால் கதையை கொண்டு போக முடியாது இருக்க முடியாதுங்கிறது காவேரியுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் இந்த கேரக்டருடைய நேச்சரையே வந்து மாற்றிடுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகிணி மூலமாக அடுத்து ஒரு பெரிய ஆப்போரும் நேற்று தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெண்ணிலாவுடைய கதாபாத்திரத்தை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க வெண்ணிலாவை அஜய் பார்த்துட்டாங்க வெண்ணிலா வந்து வெண்ணிலாவுக்கு உயிருக்கு ஏதாவது ஆகிடுச்சு அந்த ஊர்லேயே இல்லையோன்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்கள் அண்ணனோட எக்ஸு இவங்க இல்லைங்கிறதுக்கப்புறம் தான் வந்து அண்ணியை கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறத சொன்ன உடனே டபக்குன்னு பசுபதியை வர வச்சு அன்பை வர வச்சு எல்லா வில்லன் வில்லியெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாச்சு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி கூட்டம் நிறுத்தி அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத காமிச்சா அதை வச்சு காவேரியை டிவோர்ஸ் பண்ணிவிடுவார் இப்போ விஜய் அவர் டிசிவோர்ஸ் பண்ணிட்டாருனா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஆனால் ராயினி கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா அஜயிட்ட அந்த வெண்ணிலாவை நீ தான் பார்த்துருக்க நாங்கள் பார்த்ததில்லை அந்த பொண்ணை எப்படியாச்சும் நீ கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா நம்ம கல்யாணமே நடக்காது நம்ம கல்யாணத்தையும் நான் வந்து டிவர்ஸ் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இப்போ வந்து கண்டுபிடிச்சோன்னே என்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு பசு பதிவு யூஸ்வல் இல்லத்தன வரைகளில் இறங்குறாரு இதுக்கு இடத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ காவேரி பேக்கே வந்து கடைசியாக வந்து அவங்களே கண்டுபிடிச்சி கடைசியில் நான் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏ ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா எப்படியாச்சும் வந்து இந்த நிவின் கூட கல்யாணம் பண்ணிக்கு அந்த இதுக்கப்புறம் கான்ட்ராக்டுக்கு பிறகு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உங்கள் பிறந்தநாள் சர்ப்ரைஸே எதனால் இவங்க பிறந்தநாளுக்கு ஒரு வாரம் கழிச்சு அவங்க அவர் பிறந்தநாள் வருதில்ல சார் சர்ப்ரைஸே இதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் அவை கொண்டு வந்து கொடுத்து இந்தாப்பா வாழ்ந்துக்கோ நீயே வாழ்ந்துக்கோ ஃபோனில் அந்த ஃபோட்டோவ பார்த்து அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி யார் யார் தரல மண்ணள்ளி போட்டுக்க போகிறாங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ